ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாரணம் ஆயிரம். இந்த உலகம் நாள் முழுக்க கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கேள்விகளை எதிர்கொள்கிற ஒரு சர்ச்சிங் இன்ஜின்னா அது கூகுள் மட்டும்தான். என்ன கேள்வி கேட்டாலும் சும்மா டான் டான் பதில் சொல்கிற ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்டால் அதுவும் கூகுள் மட்டும்தான். ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டால் குண்டக மண்டகன் பதில் சொல்லும். அது என்ன கேள்வி தெரியுமா? சரி, அதை விடுங்க. கூகுள் இமேஜில் கேம் கூட விளாட்லாம். அது எப்படின்னு தெரியுமா? அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். தெரியறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நோக்கி நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, அந்த குண்டக மண்டக கேள்வியும் அந்த கேம் என்னன்னு மற்றும் மேலும் சில கூகுளோட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குற விஷயம் என்னென்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் க்ரோமுக்கு போங்க. க்ரோமில் ஐ வாண்ட் டு கமிட் சூசைட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் அங்கே அந்த நாட்டோட சூசைட் ஹெல்ப்லைன் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கூகுள் காட்டும். நம்ம சேனலில் ரெண்டாவது பார்க்குற விஷயம் என்னென்னா, உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் கூகுளில் போய் அட்டாரி பிரேக் அவுட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அதை இமேஜில் மாற்றிடுங்க. மாற்றினா அந்த செகண்டாக இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதில் இருக்கிற எல்லா இமேஜும் சேர்ந்து ஒரு கலர் கலர் பாக்ஸாக மாறிடும். அப்புறம் கீழேருந்து ஒரு பால் வந்து ஒவ்வொரு பாக்ஸாக டச் பண்ணி அது ஒரு கேம் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இது பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சேனலில் பார்க்குற விஷயம் என்னென்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுளுக்கு போங்க. க்ரோமில் போய் அந்த சர்ச்சில் போய் கூகுள் மார்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு மார்ஸோட அந்த டாப் வியூ மேப் வந்து நமக்கு வந்து தெரியும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம செவ்வாய் கிரகத்தோட மேல் பகுதி மேப்பு. அடுத்ததாக நம்ம சேனலில் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் மொபைல் ஃபோனில் க்ரோமுக்கு போய் அதில் 1, 2 இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு நம்பர், நான் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு நான் வந்து 0 வரைக்கும் நான் வந்து இப்போ டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி லாஸ்ட்டாக ஈக்குவல் டு இங்கிலீஷ் அப்படின்னு நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பண்ணி அதை நான் வந்து இப்போ சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் அது உங்களுக்கு இப்படி தான் காட்டும். அதாவது வந்து வேர்டாக வந்து அது வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கூகுள் காட்டும். இது வந்து நீங்கள் வந்து எந்த நம்பர் சர்ச் பண்ணாலும் சரி, அது வந்து உங்களுக்கு வேர்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும். இது பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம சேனலில் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் ஸ்கை மேப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் அதை ஸ்க்ரோல் பண்ணி அதில் அந்த கூகுள் ஸ்கைன்னு ஒன்று லிங்க் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் நம்ம வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை அப்படியே நீங்கள் வந்து கூகுள் ஸ்கையில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து கீழே வந்து அந்த சோலார் சிஸ்டம் அந்த நம்ம 9 கோள்கள் வந்து கீழே வந்து இது கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அந்த பேரும் இருக்கும். நீங்கள் இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கணுன்னா அந்த டாப்பில் ரைட் சைடு டாப்பில் நீங்கள் அந்த ஜூம் இருக்குது. நீங்கள் அந்த ஜூம் பண்ணி நீங்கள் பார்க்கவும் செஞ்சுக்கலாம். பார்த்து நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வானத்தில் இருக்கிற கேலக்ஸி பிறவு அண்டங்கள் பேரண்டம் இந்த மாதிரி நிறைய இதை நீங்கள் வந்து இந்த கூகுள் ஸ்கை மேப்ஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 6வது நம்ம சேனலில் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கிற தன்னோட தலைமையகத்தில் ஒரு அழிஞ்சு போன டைனோசர் எலும்புக்கூடு சிலையை நிறுவியிருக்காங்க. அது எதுக்குன்னா, கூகுள் நிறுவனத்தில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கு நினைவுபடுத்துகிற விதமாக இது அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நிறுவியிருக்காங்க. நம்ம சேனலில் 7வதாக பார்க்குற விஷயம்னா, தன்னோட அப்பாவோட பிறந்தநாளுக்கு ஒரு நாள் லீவ் வேணும் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு கூகுள் நிறுவனத்துக்கு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கு. அதை வாங்கி அதுக்கு பதிலளிக்கிறத விதமாக அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு வாரம் விடுமுறையும் வழங்கியிருக்கு கூகுள் நிறுவனம். நம்ம சேனலில் 8வதாக பார்க்குற விஷயம் என்னென்னா, கூகுள் நிறுவனத்தில் பணி செய்கிற ஊழியர்களில் 14% பேர் கல்லூரிகளுக்கே செல்லாதவர்களாம். அடுத்ததாக நம்ம சேனலில் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, உங்கள் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில்
ask you அப்படினு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணா கூகுளோட இன்டர்ஃபேஸ் ரைட் சைடு சாஞ்சிருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாம் நீங்க ரைட் சைடு சாஞ்சிருக்கணும் பிறகு நீங்க இது வந்து பேக் பட்டன் கொடுத்தா இது நார்மல் நிலைக்கு வந்துரும் இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல பத்தாவது பார்க்குற விஷயம் என்னன்னா கூகுள் நிறுவனத்துல வேலை செய்யற ஊழியர் யாராச்சும் இறந்து போயிட்டா அவர் குடும்பத்தாருக்கு உயிர் இழந்தவர் பெற்று வந்த சம்பளத்துல பாதி வழங்குறது மட்டும் இல்லாம அவரோட குழந்தைக்கும் 19 வயசு ஆகுற வர மாசம் ரூபாய் $1000 வழங்கப்படுதான் நம்ம சேனல்ல 11வது பார்க்குற விஷயம் என்னன்னா கூகுளில் ஐ எம் ஃபீலிங் லக்கி இந்த பட்டன் மூலம் கூகுள் ஆண்டிற்கு $110 மில்லியன் ஈட்டி வருகின்றது அது மட்டும் இல்லை கூகுள் நிறுவனம் விளம்பரம் மூலமா வருஷத்துக்கு $20 பில்லியன் சம்பாதிக்குதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்